வெள்ள மொச்சை கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட திவ்யபிரதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியான குழம்புகள் தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை மொச்சை வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஊற வைக்க வேண்டியதில்லை, நீங்கள் அப்படியே போட்டு ஒரு 2-3 விசில் விட்டாலே போதும், சூப்பராக வெந்துடும். இதில் வச்சு தான் மென்னைக்கு குழம்பு செய்ய போகிறோம், ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாக்கா பி காம்ப்ளெக்ஸ் சக்தி அதிகமாகும். ஸோ இயற்கையாகவே விட்டமின் சி இருக்குது இந்த பருப்பில். ஸோ இந்த குழம்பு நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்தா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் வந்து நான் அந்த பருப்பை போட்டு வச்சுருக்கேன். ஒரு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். வாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு காமிக்கிறேன். சின்ன வெங்காயம் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொஞ்சம் தேங்காய் வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லா இருக்காது, மொத மொதன் இருக்கும். அதனால் நான் சும்மா ஒரு 3 பல் அளவுக்கு தான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நான் ரசத்துக்கு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அளவாக இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க இதை வணக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி 3 வணக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குது. இப்போ மிளகையும் வெந்தயத்தையும் கொஞ்சம் போட்டுடலாம். மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மிளகு இருக்கும், வெந்தயம் கொஞ்சம் நிறையவே போடுங்க. பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அது விசில் வந்துருச்சு, ஒரு விசில் வந்துருக்குது. இப்போ தான் இன்னொரு 2 விசில் வரட்டும், இது பண்ணலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி வச்சுக்கலாம். இது நல்லா வணங்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நல்லாவே வணங்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் இது வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும். இது இப்போ 3 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். நான் குழம்பு எவ்வளோ வைக்கிறேனோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அதுக்கு அளவாக போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தோலெல்லாம் பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி இருந்தால் தான் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த தேங்காவை 2 ஓட்டு ஓட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மசாலாலாம் இவ்வளோ சேர்த்து நல்லா ஆறிடுச்சு, நல்லா அரைச்சிக்கலாம். வாங்க அரைச்சிட்டு காமிக்கிறேன். இது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாங்க குழம்பு செய்யலாம். பருப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். நம்ம குழம்புல தான் இன்றைக்கி சூடு குழம்பு செய்ய போகிறோம். ஸோ அதில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொறிக்கிட்டும் கடுகு, வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் சீரகம், இப்போ கருவேப்பிலை போட்டவளா உள்ள, இது கூட நம்ம பருப்பு வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேண்டாம் சேர்த்துக்கோ, அது உள்ளே போட்டலாம். உள்ளே போட்டு நல்லா ஒரு 2 கொதி கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். சேர்த்தாமே குழம்பு வைக்கலாம், இருந்தாலும் கத்திரிக்காய் போட்டால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கத்திரிக்காய் நல்லா வணக்கி விட்டலாம். புளி தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நான் நம்மளுக்கு அளவு தெரியும், அதனால் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றிட்டேன். புளி தண்ணியோட குழம்பு நல்லா கலக்கி விட்டாச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இந்த குழம்பு, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம். பாருங்கள் இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம கடைசியாக தான் சேர்த்துணும் உப்பு. ஏன் சொல்கிறேனாக்கா, கடைசியாக சேர்த்துனா தான் இந்த குழம்போட டேஸ்ட்டு நம்ம கொண்டு வர முடியும். எல்லாமே கலக்கியாச்சு. இப்போ உப்பு மட்டும் சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம்.
இப்போ கொத்தமல்லி தலைய மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், மூடி வச்சு ஆல்ரெடி நம்மளுக்கு வெந்திருக்கு. ஸோ ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விட்டால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும் குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா சூப்பரான வெள்ளை மொச்சை கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.